Hello friends, welcome to Amaze Cook. நம்ம Amaze Cook channel-ல subscribe பண்ணாதவங்க சீக்கிரமா subscribe பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இடி கல்லுல 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கறேன். தேவைக்கேற்ப மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு சீரகத்தையும் சேர்த்துக்கறேன். நீங்க மிக்ஸில அரைக்கிறதுனா கூட அரைச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப பவுடரா அரைக்க போறது இல்ல. லைட்டா வந்து இது வந்து இடிக்க போறேன். அதனால தான் நான் வந்து இடிக்கல் யூஸ் பண்றேன். சோ தேவையான அளவு நல்லவே மிளகு சீரகலாம் சேர்த்துட்டு இடிச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா இடிச்சு வச்சிட்டேன். நான் வந்து கொஞ்சம் பவுடராவே இடிச்சிருக்கேன். சீரகலாம் கொஞ்சம் முழுசு முழுசா தான் இருக்கு. இத ஒரு பவுல்ல நான் இப்ப மாத்தி வச்சிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து முருங்கைக்கீரையும் நான் உருவி வச்சிருக்கேன். அந்த முருங்கைக்கீரையவும் சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி வத்தி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு முருங்கைக்கீரையை நல்லாவே கொதிக்க வச்சிடலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறது தான் சத்து அதிகமாக கிடைக்கும். குக்கரில் வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி நல்லாவே வந்து நம்ம பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருங்க. முருங்கைக்கீரை சூப்பை அடிக்கடி கிண்டி கொடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக முருங்கைக்கீரையிலேயே அதிகமான இரும்பு சத்து இருக்குது. அந்த இரும்பு சத்து அனிமியா அப்படின்னு சொல்கிற இரத்த சோகை நோயை வந்து ஏற்படுவது வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையை அடிக்கடி யூஸ் பண்ணுறது உங்கள் உடலுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு சீரகம் அந்த பவுடரை வந்து நான் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த முருங்கைக்கீரை சூப் கூட இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இப்போவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. நம்ம இதை லாஸ்ட்டாக வடிகட்டிலாம் குடிக்க போகிறது இல்லை. இதை அப்படியே தான் நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணுவேன். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்து தான் வந்து நம்ம சாப்பிடணும். அப்போ தான் முருங்கைக்கீரையோட சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி கீரை எல்லாத்தோடு தான் சேர்த்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடும் வராது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த முருங்கைக்கீரை சூப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அமேஸ் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாலோயிங் ரெசிபீஸை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.